हेलो चिल्ड्रन, गुड मॉर्निंग चिल्ड्रन. टेक योर बुक पेज नंबर 71. इन दिस क्लास वी आर गोइंग टू सी द लेसन अप्पा. इन द लेसन ला ओर गर्ल अवंग अप्पा वा पत्ती नमक इट शेयर पनिकरांगा. कीरे कुपम वास ए स्मॉल कोस्टल विलेज नियर नागपट्टिनम. कोस्टल विलेज अप्पीना कडरकरे ग्रामम. कीरे कुपम गरदु ओर சின்ன கடற்கரை கிராமம். அது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கு. ஈவன் தோ த பீப்புள் இன் த வில்லேஜ் டாயில்ட் இன் த சீ எவ்ரி டே தே லிவ்டு ஹாப்பிலி. ஈவன் தோ த பீப்புள் இன் த வில்லேஜ், அந்த வில்லேஜில் இருக்க மக்கள் எல்லாரும் டாயில்ட் இன் த சீ அப்படின்னா கடலில் தினமும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. தே லிவ்டு ஹாப்பிலி, அதே மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. இட் வாஸ் அ பிளசன்ட் சண்டே மார்னிங் இன் டிசம்பர். பிளசன்ட்னா இனிமையான, சண்டே ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் காலையில். எந்த மந்த்னா டிசம்பர் மந்த்து. அது வந்து டிசம்பர் மாதத்தில் இருக்க ஒரு இனிமையான காலை பொழுது. Just like any other day, the villagers had started their routine. Just like any other day na matta ella naalum polave the villagers and the gramatha serndha makkal ellarum had started their routine. Avangaloda andraada veliya seiya aarambichanga. Adhaavadhu matta ella naalum polave and the villagers serndha makkal ellarum avangaloda regular workers seiyaradhukku start pannanga. A few of them had already left for the sea and the others were preparing to go to the sea for fishing. A few of them had already left for the sea na enadhu oru silar mattum already kadalukku kelambi poitaanga and the others were preparing to go to the sea for fishing. And the others na mattavanga ellarum preparing na ready aayittirukanga to go to the sea for fishing na kadalla meen pidikka porukku ready aayittirukanga. Adhaavadhu oru silar munnadiye kadalukku kelambi poitaanga, innum konja per ippa dhaan kadalukku kelambradhukku ready aayittirukanga. Meena's family was also at the shore to see of her father going to the sea. Meena's family, meenavoda familyum was also at the shore na அவங்களோட குடும்பமும் எங்கே இருந்துச்சு, ஷோர் கடற்கரையில் இருந்துச்சு. டு சீ ஆஃப் ஹர் ஃபாதர் கோயிங் டு த சீ, அவங்க அப்பா கடலுக்கு போகிறத பார்க்கறதுக்காக. மீனாவோட ஃபேமிலி எங்கே இருந்துச்சுன்னா கடற்கரையில் இருந்துச்சு. ஆஃப்டர் த மென் சேல்ட் இன் டு த சீ த உமன் வுட் ரிட்டர்ன் டு அதர் டாஸ்க் தட் நீட் தேர் அட்டென்ஷன். ஆஃப்டர் த மென் சேல்ட் இன் டு த சீனா என்னது, ஆண்கள் எல்லாரும் கடலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா த உமன் பெண்கள் வுட் ரிட்டர்ன் டு அதர் டாஸ்க்னா மற்ற வேலையை கவனிக்கிறதுக்காக. தட் நீட் தேர் அட்டென்ஷன், அவங்களோட கவனம் எந்தெந்த வேலைக்கெல்லாம் தேவைப்படுமோ அந்த வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்கு திரும்ப வராங்க. The children would play under the coconut trees in the village. The children, குழந்தைங்க எல்லாரும் would playனா விளையாடுவாங்க, under the coconut treesனா தென்னை மரத்துக்கு அடியில், in the village கிராமத்தில் இருக்க. குழந்தைங்க எல்லாரும் அந்த கிராமத்தில் இருக்க தென்னை மரத்தடியில் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஆண்கள் கடலுக்கு போயிடுறாங்க, பெண்கள் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லாம் செய்கிறதுக்காக வீட்டுக்கு போயிடுறாங்க, குழந்தைங்க மட்டும் கிராமத்தில் இருக்க கோகோனட் ட்ரீஸ் கடியில் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. த வில்லேஜ் பெல் வாஸ் அபவுட் டு ஸ்ட்ரைக் 8 times. த வில்லேஜ் பெல், கிராமத்தில் இருக்க பெல் வந்து அபவுட் டு ஸ்ட்ரைக்னா அடிக்க போகுது, ஸ்ட்ரைக்னா அடிக்கிறது, 8 times எட்டு முறை. த வில்லேஜ் பெல் வந்து எட்டு முறை அடிக்க போகுது. த பெல் கேப் டேக்கர் வாஸ் ரெடி டு ரிங் த பெல். த பெல் கேப் டேக்கர்னா பெல் அடிக்கிறதுக்காக ஒருத்தர் இருப்பார் இல்லையா, வாஸ் ரெடி டு ரிங் த பெல்னா பெல் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. பெல் கேப் டேக்கர் பெல் அடிக்க போகிறாருன்னு அர்த்தம். Just then, he saw that the sea water had receded a few hundred meters. Just then, appadhaan, he saw na avar paakraru that the sea water, kadal neer, had receded na go back, pinnokki nagaradha avar paakraru. Evlo dooram na, a few hundred meters, oru sila 100 meter dooram பின்னோக்கி நகருது. அதாவது அந்த பெல் கேர்டேக்கர் பெல்ல அடிக்க போகும்போது என்ன பார்க்குறாருன்னா, கடல் நீர் ஒரு சில 100 meter தூரம் பின்னோக்கி நகர்றதை அவர் பார்க்குறாரு. சூன் மெனி இன் த வில்லேஜ் நோட்டிஸ்டு த சேம். சூன்னா
சீக்கிரமாகவே மெனி இன் த வில்லேஜ்னா வில்லேஜை சேர்ந்த மக்களில் நிறைய பேர் நோட்டீஸ்னா கவனிக்கிறாங்க. த சேம்னா அதே விஷயத்த, எந்த விஷயத்த, அதாவது அந்த கடல் நீர் உள்வாங்கிறத நிறைய வில்லேஜை சேர்ந்த நிறைய பேர் அப்போ கவனிக்கிறாங்க. ஆல் த சில்ட்ரன் அண்ட் த வில்லேஜஸ் ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் த சீ. ஆல் த சில்ட்ரன்னா எல்லா குழந்தைங்களும், அண்ட் த வில்லேஜர்ஸ்னா வில்லேஜை சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஸ்டார்டட் ரன்னிங்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. டுவர்ட்ஸ் த சீனா கடலை நோக்கி எல்லா குழந்தைங்களும் அப்புறம் அந்த மக்கள், வில்லேஜை சேர்ந்த மக்கள் எல்லாரும் கடலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. மீனா அண்ட் ஹர் மதர் வேர் ஆல்சோ வித் தெம். அதில் யாரும் இருக்காங்கன்னா மீனாவும் அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க. த சீ வாட்டர் கண்டினியூடு டு ரிசீட். கடல் தண்ணி தொடர்ந்து உள்வாங்க ஆரம்பிக்குது. ஆல் ஹேட் கேதர்டு அலாங் த ஷோர் டு சீ இட். ஆல் ஹேட் கேதர்னா எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க, அலாங் த ஷோர்னா கடற்கரை முழுசும், டு சீ இட் அதை பார்க்கறதுக்காக, அதாவது எல்லா மக்களும் கடற்கரை ஃபுல்லாக திரண்டு நிற்கிறாங்க அந்த கடல் நீர் உள்வாங்கிறத பார்க்கறதுக்காக. த பெல் ஹிட் 8 டைம்ஸ். இப்போ அந்த பெல் வந்து எத்தனை டைம் அடிச்சிருச்சுன்னா 8 டைம் அடிச்சிருச்சு. பீப்புள் நவ் சாய் அவே ஃபார் அவே இன் த சீ. பீப்புள் நவ்னா மக்கள் இப்போ சாய் அவேவ்னா ஒரு அலைய பார்க்குறாங்க, ஃபார் அவே இந்த சீனா கடலில் ரொம்ப தூரத்தில். மக்கள் எல்லாரும் கடலில் ரொம்ப தூரத்தில் இப்போ ஒரு அலைய பார்க்குறாங்க. எக்ஸைட்டட்லி தே பாயிண்டட் டு த வேவ் தட் வாஸ் ரைசிங் ஹை இன் த சீ. எக்ஸைட்டட்லினா ரொம்ப சந்தோஷமாக, தே பாயிண்டட் டு த வேவ்னா அந்த கடல் அலையவே பார்த்துட்ருக்காங்க. தட் வாஸ் ரைசிங் ஹை இன் த சீ, கடலில் ரொம்ப உயரத்துக்கு ரைஸ் ஆகிட்ருக்க அந்த அலையை பார்த்துட்ருக்காங்க. அந்த அலை வந்து உயரம் அதிகமாகிறத ரொம்ப சந்தோஷமாக அந்த கடற்கரை கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இட் வாஸ் காமன் ஃபார் பீப்புள் டு பி எக்ஸைட்டட் பை பிக் வேவ்ஸ் இன் கீரைக்குப்பம். இட் வாஸ் காமன்னா இது வந்து ரொம்ப பொதுவான விஷயம். ஃபார் பீப்புள் டு பி எக்ஸைட்டட்னா மக்கள் சந்தோஷப்படுறது, பை பிக் வேவ்ஸ் இன் கீரைக்குப்பம்னா கீரைக்குப்பம் கிராமத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய அலையை பார்த்து சந்தோஷப்படுறது எப்போவுமே நடக்கிற ஒரு பொதுவான விஷயம்தான். Everyone was getting ready to brace the big wave that was coming towards them. Everyone, ஒவ்வொருத்தரும் was getting ready, நா ரெடி ஆகிறாங்க டு பிரேஸ் த பிக் வேவ்னா அந்த பெரிய அலையை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. தட் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தெம்னா அவங்கள நோக்கி வர்ற அந்த அலையை, ஒவ்வொருத்தரும் அந்த பெரிய அலை அவங்கள நோக்கி வர்றது இல்லைங்களா, அதை கையில் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. Little did they know that the wave was increasing in height and would seem to touch the sky as it neared them. Little did they know that the wave was increasing in height. Now, அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல அந்த அலை வந்து ரொம்ப உயரம் அதிகமாகும். And it would seem to touch the sky. Now, ஸ்கையை தொடுற அளவுக்கு, அதாவது வானத்தை தொடுற அளவுக்கு உயரமாகவும் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு பக்கத்தில் வர வரைக்கும் யாருக்குமே அது தெரியலை. It was getting closer to the shore with a roar. Getting closer na pakkathula vandirukku, enga shore na kadarkarai, with a roar na garjikkira sathathoda, andha ala vande oru periya garjikkira sathathoda kadarkarai nokki vandukittirukku. Children see the picture and the wave vande evlo height avum sky a touch pandra alavukku uyaramavum irukku illengla. Gazing at the wave far away, Meena's mother felt a sudden fear gripping her. Gazing-na paakkarade, at the wave far away-na dooratthila oru periya alaiya. Meena's mother, Meena-oda amma, felt a sudden fear gripping her. Felt-na unarraanga, sudden fear-na திடீர்னு ஒரு பயம், கிரிப்பிங் ஹர்னா அவங்களுக்கு வர்றதை உணர்றாங்க, அதாவது அந்த பெரிய அலையை பார்த்தோன்னே மீனாவோட அம்மாவுக்கு ஒரு பெரிய பயம் வர்றதை உணர்றாங்க. ஷி ஃபெல்ட் தட் சம்திங் வாஸ் ராங். ஷி ஃபெல்ட்னா அவங்க உணர்றாங்க, தட் சம்திங் வாஸ் ராங்னா சம்திங்னா ஏதோ ஒன்று ராங், தப்பாக இருக்கிறத, ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறத மீனாவோட அம்மா உணர்றாங்க.
She caught Meena by her hand and started running towards their home. She caught Meena by her hand na kaatna pidichikranga Meena va or kaiyila pidichittu started running towards their home na avanga veeta nokki oda aarambikranga. Meena va kaiyila pidichittu avanga veeta nokki odranga. The wave that came closer to the shore had crushed the fishing boats. The wave that came closer to the shore na கடற்கரைய நோக்கி வந்த அந்த அலை வந்து ஹட் க்ரஷ்டு க்ரஷ்டுனா அடிச்சு நொறுக்கிறது. த ஃபிஷிங் போட்ஸ்னா மீன் பிடிக்கிற படகு இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுச்சு. அந்த பெரிய வேவ் கடற்கரையை நோக்கி வந்து ஃபிஷிங் போட்ஸையெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுச்சு. பிஃபோர் தே ரீச்சடு ஹோம் த பவர்ஃபுல் வேவ் ஹட் ஹிட் த வில்லேஜ். பிஃபோர் தே ரீச்சடு ஹோம்னா அவங்க வீட்டை சேர்றதுக்கு முன்னாடியே த பவர்ஃபுல் வேவ் சக்தி வாய்ந்தால ஹட் ஹிட் த வில்லேஜ்னா வில்லேஜ் முழுசையும் அடிச்சு நொறுக்கிடுச்சு. அதாவது அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த அலை வந்து வில்லேஜ் ஃபுல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுச்சு. மீனா அண்ட் ஹர் மதர் குட் ஹியர் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்க்ரீமிங் ஆல் அரவுண்ட் தெம். மீனா அண்ட் ஹர் மதர் அப்படின்னா மீனாவும் அவங்க அம்மாவும் குட் ஹியர் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஸ்க்ரீமிங்னா அழுகிற சவுண்டு ஆல் அரவுண்ட் தெம் அவங்கள சுற்றி மீனாவோட அம்மாவும் மீனாவும் கேட்குறாங்க. யார் அழுகிறத? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் அழுகிறத கேட்குறாங்க. த சீ வாட்டர் என்டர்ட் த வில்லேஜ் அண்ட் வாஷ் அவுட் த ஹட்ஸ் அண்ட் போட்ஸ். சீ வாட்டர் என்டர் த வில்லேஜ்னா கடல் தண்ணி கிராமத்துக்குள்ளே ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு. அண்ட் வாஷ்ட் அவுட் த ஹட்ஸ் அண்ட் போட்ஸ்னா வாஷ்ட் அவுட்னா அடிச்சுட்டு போகிறது, ஹட்ஸ்னா குடிசைகள், போட்ஸ்னா படகுகள். அந்த கிராமத்தில் இருக்க குடிசைகள் படகுகள் எல்லாத்தையும் அந்த கடல் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. த வாட்டர் ஹிட் தேர் ஹட் டூ அப்படின்னு என்னது, அவங்களோட குடிசையும் அந்த தண்ணி வந்து அடிச்சிருச்சு. மீனா அண்ட் ஹர் மதர் வேர் செப்பரேட்டட் அண்ட் த்ரோன் ஆஃப். மீனாவும் அவங்க அம்மாவும் செப்பரேட்டட்னா பிரிக்கிறது, த்ரோன் ஆஃப்னா தூக்கி வீசுறது. மீனாவும் அவங்க அம்மாவும் செப்பரேட்டட்னா தனித்தனியாக பிரிக்கப்பட்டு த்ரோன் ஆஃப் தூக்கி வீசப்படுறாங்க. ஸ்லோலி த வாட்டர் ரெசீடட் அகைன் இன் டு த சீ. தென் ஸ்லோலினா மெதுவா, த வாட்டர் ரெசீடட் அகைன்னா திரும்ப கடலை நோக்கி உள்வாங்குது. அப்படின்னு என்னது, அந்த கடலில் விட்டு வெளியே வந்த தண்ணியெல்லாம் திரும்பவும் கடலுக்குள்ளாரே போகுது. மீனாஸ் மதர் கேதர்டு ஹெர் செல்ஃப் அண்ட் சர்ச்டு ஃபார் மீனா. கேதர்டு ஹெர் செல்ஃப்னா அவங்கள அவங்களாவே சரி பண்ணிட்டு சர்ச்சுடுனா தேடுறாங்க. யாரை தேடுறாங்க? மீனாவை தேடுறாங்க. இட் வாஸ் தென் தட் த செகண்ட் மேசிவ் வேவ் ஹிட் த வில்லேஜ். இட் வாஸ் தென் அவங்க அப்படி தேட ஆரம்பிக்கும்போது தட் த செகண்ட் மேசிவ் வேவ் இரண்டாவது பெரிய அலை ஹிட் த வில்லேஜ்னா அந்த கிராமம் ஃபுல்லாத்தையும் அடிச்சிருச்சு. மீனாஸ் மதர் வாஸ் வாஷ்ட் அவே பை த வேவ். மீனாஸ் மதர் மீனாவோட அம்மா வாஷ்ட் அவேனா அடிச்சுட்டு போகப்பட்டாங்க பை த வேவ். அந்த அலை வந்து மீனாவோட அம்மாவை அடிச்சுட்டு போயிடுச்சு. மீனா வேர்ல்டு த்ரோ த வாட்டர் வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரீத். வேர்ல்டுனா சுழல் மாதிரி சுற்றிட்டே இருக்கிறது, த்ரோ த வாட்டர்னா தண்ணிக்குள்ளறையே. மீனா தண்ணிக்குள்ளரே சுழல் சுற்றுற மாதிரி சுற்றிட்டே இருக்காங்க. வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரீத்னா ஸ்ட்ரகிளிங்னா போராடுறது, ப்ரீத்னா மூச்சு விடுறது. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒன் மொமெண்ட் ஷி வாஸ் இன்சைட் த வாட்டர் அண்ட் ஆல் வாஸ் டார்க் அரவுண்ட் ஹர். ஒன் மொமெண்ட் ஒரு கணம் ஷி வாஸ் இன்சைட் த வாட்டர்னா தண்ணிக்குள்ளரே இருக்காங்க. And all was dark. டார்க்னா இருட்டாக இருக்குது. அவங்கள சுற்றி இருக்கிறது எல்லாமே ரொம்ப இருட்டாக தெரியுது அவங்களுக்கு. In the next moment, she could see the sky. In the next moment-னா அடுத்த செகண்டே she could see the sky-னா அவங்களால எதை பார்க்க முடிஞ்சுன்னா sky, வானத்தை பார்க்க முடிஞ்சுது. The wave banged her to the trunk of a coconut tree. த வேவ் அலை பேங்க்டுனா அடிக்கிறது, டு த ட்ரங்க்னா தண்டு பகுதி, அப்போ கோகோனட் ட்ரீனா தென்னை மரத்தோட தண்டு பகுதியில் அந்த அலை வந்து அவளை தூக்கி அடிக்குது. C
சி ரிசல்ட்னா போராடுறாங்க வித் த வேவ் அலை கூட போராடுறாங்க அண்ட் ஃபேர்ம்லினா என்ன பண்ணுறது கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க ஹக்டுனா கட்டி பிடிச்சிக்கிறாங்க எதை ட்ரீயை கோகோனட் ட்ரீயை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அலை கூட போராடுறாங்க சூன் ஷீ ஃபெயின்ட் சீக்கிரமாகவே ஃபெயின்ட்னா மயக்க நிலைக்கு போயிடுறாங்க வென் ஷீ ஓக்கப் ஷீ வாஸ் இன் எ ஹாஸ்பிட்டல் வென் ஷீ ஓக்கப் ஓக்கப்னா முழிக்கும்போது சிவா சீனியர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க மீனா வந்து கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆஃப்டர் ஷீ ரெக்கவர்டு தே ட்ரான்ஸ்ஃபர் ஹர் டு எ ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் ஆஃப்டர் ஷீ ரெக்கவர்டுனா அவர் சரியானதுக்கு அப்புறமா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா தே ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்னா மாற்றுறது டு எ ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்னா புனர்வாழ்வு மையம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டரில் பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாக்கிற இடத்துக்கு பேர் தான் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் அந்த மாதிரி ஒரு சென்டருக்கு மீனாவை மாற்றுறாங்க த சென்டர் ஹவுஸ்டு நியர்லி 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த சென்டரில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்க எ கைண்ட் ஹார்ட்டட் அஃபிஷியல் ஆஃப் த சென்டர் வாஸ் ஆல்வேஸ் வெரி கைண்ட் டு த சில்ட்ரன் எ கைண்ட் ஹார்ட்டட்னா இரக்க குணம் வாய்ந்த அஃபிஷியல்னா அந்த ஹோமோட இன்சார்ஜ் இருப்பார் இல்லையா அவர் தான் அஃபிஷியல் ஆல்வேஸ் வெரி கைண்ட் டு த சில்ட்ரன் அப்படின்னா எப்போவுமே குழந்தைங்கிட்ட ரொம்ப இரக்கமாக நடந்துக்குவார் அந்த அஃபிஷியல் வந்து குழந்தைங்க கூட எப்போவுமே அன்பாகவும் இரக்கமாகவும் இருப்பார் ஹி ஆஃபன் யூஸ்டு டு விசிட் தெம் வித் ஹிஸ் ஃபேமிலி ஆஃபன்னா அடிக்கடி யூஸ்டு டு விசிட்னா வந்து பார்ப்பார் வித் ஹிஸ் ஃபேமிலினா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு அந்த குழந்தைங்களை வந்து பார்ப்பார் மீனா வாஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் சூன் வாஸ் லவ்டு பை ஆல் மீனா வாஸ் த யங்கஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப குட்டி குழந்தை யங்கஸ்ட்னா ரொம்ப குட்டியான குழந்தை யாருன்னா மீனா தான் சூன் லவ்டு பை ஆல் சூன்னா சீக்கிரமாகவே லவ்டு பை ஆல்னா விரும்பப்பட்டாங்க எல்லாராலையும் சீக்கிரமாகவே அதிகமாக விரும்பப்பட்டாங்க த அஃபிஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆஃபன் கேரிடு மீனா வென் தே பிளேட் வித் அதர் சில்ட்ரன் த அஃபிஷியல் அந்த ஹோமோட இன்சார்ஜ் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அவரோட ஒய்ஃபு ஆஃபன் கேரிடு மீனானா தூக்கிக்கிட்டே போனாங்க வென் தே பிளேட் வித் அதர் சில்ட்ரன் அவங்க மற்ற குழந்தைங்களோட விளையாடும் போது த அஃபிஷியலும் அவரோட ஒய்ஃபும் மற்ற குழந்தைங்களோட விளையாடும் போது மீனா குட்டி குழந்தையாக இருக்கனால அவளை தூக்கிக்கிட்டே போனாங்க Children used to call them Amma and Appa. All childrenனா எல்லா குழந்தைங்களும் used to call themனா கூப்பிட ஆரம்பித்தாங்க என்னென்னு அம்மா அப்பான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க After 3 years, the official was transferred. After 3 yearsனா 3 வருஷத்துக்கு அப்புறமா the official was transferred. Transferனா வேறு ஒரு இடத்துக்கு மாறுறது யார் மாறுறாங்க அஃபிஷியல் அந்த ஹோமோட இன்சார்ஜ் வந்து வேறு ஒரு ஊருக்கு மாறுறாரு 3 வருஷத்துக்கு அப்புறமா He and his family continued to visit the center once a year for the next 5 years. He and his family, அப்படின்னா அஃபிஷியலும் அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் கண்டினியூடு டு விசிட் த சென்டர் அப்படின்னா என்னது தொடர்ந்து அந்த சென்டருக்கு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க ஒன்ஸ் ஏ இயர்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அடுத்த 5 வருஷத்துக்கு அதாவது வருஷத்தில் ஒரு தடவைன்னு சொல்லிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த அஃபிஷியலும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த சென்டருக்கு வந்து அந்த குழந்தைங்களை எல்லாரையும் பார்த்துட்டு போனாங்க மீனா நவ் ஓப்பன்டு ஹர் ஐஸ் அப்படின்னு என்னது மீனா கண்ணை திறந்து பார்க்குறாங்க அப்படின்னு என்னது இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்களா இல்லை அவங்க லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறாங்க ஹெர் சீக்ஸ் வேர் மாய்ஸ்ட் சீக்ஸ்னா கண்ணம் மாய்ஸ்ட்னா ஈரப்பதம் அவங்க அழுதுட்டுருக்கனால அவங்களோட சீக்ஸ் கண்ணம்னா ஈரமாக இருக்குது ஆல் திஸ் சீம்டு லைக் இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே ஆல் திஸ் சீம்டுனா இது எல்லாம் பார்க்குறதுக்கு இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டேனா நேற்று நடந்த மாதிரி இருக்குது த ஸ்கூல் பெல் ரேங் அண்ட் மீனா வைப்டு ஹர் சீக்ஸ் டு கெட் ரெடி ஃபார் ஹர் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்கூல் பெல் ரேங் ஸ்கூலில் பெல் அடிக்குது மீனா வைப்டுனா தொடச்சிக்கிறாங்க சீக்ஸ்னா கண்ணங்களை தொடச்சிட்டு டு கெட் ரெடி ஃபார் ஹர் இங்கிலீஷ் கிளாஸ் அதாவது மீனா வந்து இப்போ ஸ்கூல் பெல் அடித்தோடனே அவங்களோட கண்ணத்தை தொடச்சிட்டு அவங்களோட இங்கிலீஷ் கிளாஸுக்காக ரெடி ஆகுறாங்க மீனா வாஸ் குட் அட் ஸ்டடீஸ் அண்ட்
Now was in the 12th standard. Meena was good at studies na avanga nalla padichitirukanga and now was in the 12th standard na ipo avanga 12th standard padichitirukanga. The teacher was teaching and Meena was writing her notes. Teacher was teaching na miss paadam nadathitirukanga. Meena was writing her notes na Meena avangaloda notes ella eduthu eludhitirukanga. Miss paadam nadathu Meena notes eduthitirukanga. She then heard a familiar voice calling her Meenu. She then heard na avangalukku appa kekkudhu a familiar voice calling her. ஒரு பரிச்சயமான குரல் அவளை கூப்பிடுற மாதிரி அவளுக்கு கேக்குது. என்னன்னு கூப்பிடுறாங்க, மீனு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. She raised her head to see. யாருன்னு பாக்குறதுக்காக தலையை தூக்குறாங்க. She was surprised to see her father, the official standing at the entrance. She was surprised, ஆச்சரியப்படுறா. To see her father, எதை பார்த்து ஆச்சரியப்படுறா? அவங்க அப்பாவை பார்த்து ஆச்சரியப்படுறா. யார் அவங்க அப்பா? உண்மையான அப்பா வந்திருக்காங்களா? இல்லை. த அஃபிஷியல் ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ், அஃபிஷியல்னா அந்த ஹோமோட இன்சார்ஜ் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள தான் மீனா வந்து என்னவா நினைக்கிறா, அவங்க அப்பாவா நினைக்கிறா. அவர் வந்து எங்கே நின்றுட்டுருக்காரு? மீனாவை பார்க்கறதுக்காக என்ட்ரன்ஸ் நுழைவாயில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. He was smiling at her. அந்த அஃபிஷியல் வந்து அவளை பார்த்து என்ன பண்ணுறாரு? ஸ்மைலிங், சிரிக்கிறாரு. She stared at him blankly for a few seconds with tears rolling down her cheeks. She stared at him. அப்படின்னா என்னது? சும்மா வெறுமனே எந்த எக்ஸ்ப்ரெஷனும் காட்டாம, பிளாங்க்லினா வித்தவுட் எனி எக்ஸ்பிரஷன், அவங்க முகத்தில் கோபத்தையோ அழுகையோ சிரிப்பையோ எதையுமே காட்டாமல் அவங்க பாட்டுக்கு பிளாங்காக நின்றுட்டுருக்காங்க. ஃபார் எ ஃபியூ செகண்ட்ஸ்னா ஒரு சில செகண்ட்ஸ் அப்படி நின்றுட்டுருக்காங்க. வித் டியர்ஸ் ரோலிங் டவுன் ஹர் சீக்ஸ்னா, ஆனால் அவங்க கண்ணிலிருந்து தண்ணி மட்டும் போயிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, மீனாவோட அப்பா என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறாங்க, மீனா எந்த எக்ஸ்ப்ரெஷனும் காட்டாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. She jumped out of her bench and dashed towards him calling appa. Jumped out of her bench na bench-ஐ விட்டு ஜம்ப் பண்ணி குதிச்சு வெளியே வராங்க. And dashed towards him calling appa. அவங்க அப்பாவை நோக்கி ஓடுறாங்க. என்னன்னு கூப்பிட்டுக்கிட்டே? அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில் வந்த நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரழிவு எதுன்னு தெரியுதுங்களா? சுனாமி வந்துச்சு இல்லைங்களா, அதுதான் இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. மீனாவும் அவங்க ஃபேமிலியும் எதால் பாதிக்கப்பட்டாங்கன்னா சுனாமியால் பாதிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா சில்ட்ரன், டேக் யுவர் புக் பேஜ் நம்பர் 73, ரோமன் நம்பர் 1, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், செகண்ட் ரோமன், ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். In book page number 96, we have a memory poem, What Do Humans Say? In this poem, you have to memorize 1 to 6 lines. Complete all these 3 romans in your home test note. Send the photos of home test to your class teacher. Okay, thank you.